தேவையான ஆட்கள் மட்டும் முன்னாடி. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம் என்ற ஒரே காரணத்திற்காக நீங்க பாருங்க, 6 மணி ஆயிச்சு இன்னும் தண்ணி வரல எங்களுக்கு. அரசாங்கம் தங்கள் பகுதிக்கு குடிநீர் வழங்கவில்லை என்றும் சமத்துவ பெரியார் நகர் பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மழைக்காலங்களில் வெள்ளநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாகவும், கோடை காலத்தில் குடிப்பதற்கு ஒரு குடம் தண்ணீரும் கூட கிடைக்காமலும் அவதிகூறும் மக்கள். அத்தியாவசிய குடிநீரை ரூபாய் 200க்கும் 300க்கும் வாங்கி அருந்தும் அவல நிலை. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட சமத்துவ பெரியார் நகர் பகுதியில் 600க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அடையாறு ஆற்றங்கரையோரம் இருக்கும் இப்பகுதியில் மழைக்காலம் என்றால் முதல் தளம் வரை வெள்ளநீர் புகுவது வழக்கமான ஒன்றாகிவிட்டது. அந்த கோயிலாண்டு இங்க வரைக்கும் ஒரு டேங்க் இருக்கு, எங்களுக்கு தண்ணி பத்தல. கண்டிப்பா எங்களுக்கு தண்ணி கண்டிப்பா இங்க வேணும். மழை காலத்துல இங்க நாங்க தண்ணிக்கு தண்ணி வந்து இந்த வருஷம் ஒரு ஃப்ளோரே ரொம்பி போச்சு. அவ்வளவு கஷ்டப்பட்ட சாப்பாடு கூட இல்லாம இப்ப வெயில் காலத்துல தண்ணி இல்லாத இயங்குறோம். தேர்வு காலங்களில் மாணவர்கள் தயாராகுவது போன்று மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளத்தில் இருந்து தப்பி பிழைப்பது இப்பகுதி மக்களின் வாழ்வில் ஒரு அங்கமாக மாறிவிட்டது. மழைக்காலங்களில்தான் இத்தகைய கொடுமை என்றால், கோடை காலங்களில் அக்கொடுமை மேலும் ஒரு படி அதிகரித்து விடுகிறது. மழைக்காலத்தின் போது வெள்ளநீரில் தத்தளிக்கும் இம்மக்களுக்கு கோடை காலத்தின் போது குடிப்பதற்கு கூட ஒரு குடம் தண்ணீர் கிடைக்காமல் இருப்பது அப்பகுதி மக்களின் சோகத்தை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. சமத்துவ பெரியார் நகர் பகுதிக்கு வாரம் ஒரு முறை மட்டுமே லாரி மூலம் குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. அதுவும் 3 குடங்களுக்கு மேல் யாருக்கும் குடிநீர் வழங்கப்படுவதில்லை. தங்கள் வீட்டில் 4-5 என உறுப்பினர்கள் இருக்கும் பட்சத்தில் 3 குடங்கள் கொண்ட குடிநீரை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்க 4 பேர் இருக்கோம் ஒரு குடும்பத்துல, 3 பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்துல, ஒரு குடும்பத்துல 5 பேர் கூட இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு 3 குடம் தான் தண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு மேல இந்த டேங்க்ல விட்டா அவ்வளவுதான், நாங்க சமமா பிடிச்சிக்கிறோம். அதுக்கு மேல இல்ல, அதனால எங்களுக்கு தினம் விட்டா கூட நல்லா தான் இருக்கும். உப்பு தண்ணி எப்படி இருக்கு இங்க? உப்பு தண்ணி தான் எல்லார் வீட்லயும் உப்பு தண்ணி தான். ஒரு வீடு போர் மூலம் வரும் உப்பு தண்ணீர் மூலம் துணியினை கூட துவைக்க முடியாத நிலையில் அதனை எப்படி சமையலுக்கும் ஏனைய செயல்களுக்கும் உபயோகிக்க முடியும் எனவும் அவர்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். ஃபுல்லாமே உப்பு தான், நாங்க எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. சாப்பாடு செய்யவோ இல்ல ஒரு குளிக்கிறதுக்கோ ஒருத்துக்குமே யூஸ் பண்ண முடியாது. நம்ம 3 குடம் தான் கிடைக்கும், அது பத்தாது. உப்பு தண்ணி எல்லாமே, உப்பு தண்ணி எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தா நல்லா இருக்கும். மிஞ்சி போனா எதுக்கு யூஸ் பண்ணலாம்? பாத்ரூம் யூஸ் பண்ணலாம், வேற எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. நாங்க எல்லாத்துக்குமே எதிர்பார்க்கறது இந்த நகராட்சி தண்ணியும் குடி தண்ணி தான். குடி தண்ணி வந்து நாங்க 9 ரூபா கொடுத்து 10 ரூபா கொடுத்து வாங்கி தான் நாங்க குடிக்கிறோம். ஒரு டேங்குக்கு இந்த தண்ணி வந்து 3 நாளைக்கு ஒரு வாடி தான் வருது, 2 நாளைக்கு ஒரு வாடி தான் வருது. மிஞ்சி போனா வாரத்துல 2 டைம் வரும், இல்லைன்னா 3 டைம் வரும். அதையும் விட்டுட்டோம்னா 1 டைம் தான் வரும். அதையும் விட்டுட்டோம்னா எங்களுக்கு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். மேலும் தங்கள் பகுதிகள் தவிர்த்து அருகில் உள்ளவர்களுக்கு பைப் லைன் மூலம் அரசு குடிநீர் விநியோகிப்பதாகவும், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசாங்கம் தங்கள் பகுதிக்கு குடிநீர் வழங்கவில்லை என்றும் சமத்துவ பெரியார் நகர் பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேவையான அளவு வந்து லாரி தண்ணி தர மாட்டேங்கிறாங்க. சில நேரத்துல வராங்க, சில நேரத்துல சம்டைம் வர மாட்டேங்கிறாங்க. இங்க டேங்க் வச்சிருக்காங்க, 1, 2, 3 வச்சிருக்காங்க. ஆனா இந்த தெருவுல அதிகமா வச்ச மாதிரி தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்சு தேவையான ஆட்கள் மட்டும் முன்னாடி வீட்டுக்கு தேவையான ஆட்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் வச்ச மாதிரி தெரியுது. ஆனா இந்த இதுல தண்ணி வசதி கண்டிப்பா எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு ஒரு நல்ல குடிநீர் வசதி வந்தா நல்லா இருக்கும். இது குறித்து அப்பகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதிக்கு குடிநீர் நிரந்தரமாக கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாநகராட்சி பகுதிகளுக்கு நிரந்தர குடிநீர் கிடைக்காமல் இருக்கும் சம்பவத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு.